விரைவுச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறப்பு பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வித் திட்டம் மூலம் அடிப்படை எழுத்தறிவு சான்றிதழ் வழங்குதல் மற்றும் தன்னார்வலர்களுக்கான பயிற்சி பணிமனையின் தொடக்க விழாவை மாநில அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அடிப்படை எழுத்தறிவு பெற்றவர்களுக்கு அமைச்சர்கள் சான்றிதழ்களை வழங்கினர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நவாஸ்கனி, முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட தங்கம் உள்ளிட்ட சுமார் 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்த 4 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் சோதனை மேற்கொண்டனர். இதில் சட்டவிரோதமாக 4.15 கிலோ தங்கம், மின்சாதன பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. கடத்தி வரப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் என்றும் கடத்தி வந்த 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவை மாநில சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற உள்ளன. இப்போட்டிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தலைமையில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த உயிலட்டியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 2 கரடிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிபட்ட கரடிகளை வாகனத்தில் பாதுகாப்பாக எடுத்துச் சென்று மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்மண்டல அடர்வனப் பகுதிக்குள் பாதுகாப்பாக விடப்பட்டன. மதுரையில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையான இன்று பக்தர்கள் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் பிரசித்தி பெற்ற ஆலயங்களான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், வண்டியூர் மாரியம்மன் கோவில்களில் விடியற் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி அம்மனை வழிபட்டு சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் அம்மனுக்கு மாவிளக்கு படைத்தும் கூழ்வார்த்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆணை திருமஞ்சன வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தங்க குடத்தில் நிரப்பப்பட்ட புனித நீரானது கோவில் யானை மீது சுமந்து வரப்பட்டு மேள தாளங்கள் முழங்க அம்மா மண்டபத்தில் திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.